ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க அப்படின்னா, அதாவது புதுசாக யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையும் வந்து வருக வருகன்னு வரவேற்கிறோம். பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக வந்து நிறைய நிறைய வீடியோஸ் வரும். இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் எங்கேயுமே வெளியே போகிறதா பிளான் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்லாம் இருந்ததுனால நம்ம அப்படியே வீட்டிலே இருந்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஒரு பிளான். என்ன அப்படின்னா, நமக்கு சாப்பாடு கொண்டு வர்றாங்க. அதாவது ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் ஒன்று நமக்கு இருக்குது, நம்ம மார்த்தாண்டம் தக்கலை சைடுக்கெல்லாம். ஸோ அவங்கள்ட்ட நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வந்து ஃபுட்டு கொண்டு வர சொல்கிறோம், அவங்க வந்து கொண்டுறாங்க. நம்ம அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். எந்த ரெஸ்டாரண்ட்னு இந்த செகண்ட் வரைக்கும் நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலை எங்கே பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ ஏன் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, வந்து நாகர்கோவில் சைடு, அதாவது நாகர்கோவில் பாரதிபுரம் அந்த ஏரியாவுக்கு எல்லாமே வந்து ஸ்விக்கி இருக்குது. சொமேட்டோ இருக்கான்னு தெரில, சொமேட்டோ இருக்கா தெரில, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஸ்விக்கி இருக்குன்னு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ பட் நம்ம ஏரியாவுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஃபுட் டெலிவர் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்பும் இது வரைக்கும் இல்லை. ஸ்விக்கியும் இங்கே வந்து இது வரைக்கும் வரல. ஸோ எம் ஷாப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து ஒருத்தர் லான்ச் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் மேலே லான்ச் பண்ண, நான் ஆல்ரெடி 2 வாட்டி நான் ட்ரை பண்ணிட்டேன், அது நல்லா இருந்து அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் திரும்பவும் மறுபடியும் நாங்கள் வீடியோ போடுறோம். அந்த ஓனரையும் எங்களுக்கு தெரியாது, யாரையும் எங்களுக்கு தெரியாது, பர்சனல் டச் எதுவுமே கிடையாது. பட் வந்து நாங்கள் இந்த வீடியோ பண்ண போகிறதும் அவங்களுக்கும் தெரியாது. ஸோ நாங்கள் இன்றைக்கி இந்த வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். என்ன ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரில. லிஸ்ட் ஆஃப் ஹோட்டல்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். இங்கே வா. ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு நான் ஆல்ரெடி நான் இந்த ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் எம் ஷாப் அப்படிங்கிற இந்த ஆப் தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே வந்து ஷாப்ஸ் நியர் மார்த்தாண்டோன்னு சொல்லிட்டு வந்துருக்கு. ஓகே, என்னெல்லாம் ஷாப் இருக்குன்னு பாடுறாங்க. பக்கெட் ஷாப்பு, ஓ வேலண்டைன்ஸ் டேக்குள்ள ஸ்பெஷலும் இறக்கிட்டாங்களா. மீன் மார்ட்டு, அபு பீஃப் ஸ்டால், எஸ்எம் மட்டன் ஸ்டால், ஜேஎஸ் சிக்கன் அண்ட் ஃபிஷ் ஸ்டால், எல்எஃப்சி. ஒருத்தர் வந்து எல்எஃப்சி பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் இப்போது நெல் பார்ப்போம். இந்த சார்லி ஃப்ரெஷ் ஃப்ரூட் அண்ட் ஃப்ரெஷ் ஜூஸ்டல் வெஜிடபிள் மார்ட், ஒன் ஸ்டாப் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஃபார்ம் ப்ரொடியூஸ், லக்ஷ்மி விலாஸ் பேக்கரி இருக்குது, நுகா இருக்குது, ஷஃபா ஷவர்மா ஜூஸ், மீட்டா நீட் இருக்குது, டவாத் இருக்குது, முபாரக் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருக்குது, லைக் அண்ட் ஷேர் இருக்குது, ஹோட்டல் சித்ரா இருக்குது, ராயல் ஜெல்லி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இது ஆக்சுவலாக வந்து ஹனி ஹைவ்ஸ், இங்கே நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக ஏற்கனவே வீடியோ. ஹோட்டல் மனு, ரஹோபாத் மீட் அண்ட் வெஜிடபிள்ஸ், மதீஸ் த கேக் கார்னர், நிறைய இருக்கே. வா வா ஃபுடி, ஓ இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து நான் இதுக்கு முன்னே ஒரு ஆர்டர் பண்ணும்போது அதில் வந்து ராயல் ஜெல்லி ரெஸ்டாரண்ட் எதுவுமே இல்லை. இப்போ நிறைய புதுசு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, முக்கியமான ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்திருக்கு, இன்னும் நிறைய ஆட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் என்ன வாங்கலாம் அப்படிங்கிறது தான் தெரில. எங்கே என்ன என்ன வாங்கலாம் ராமு? இப்போ உனக்கு என்ன சாப்பிடணும் மாதிரி இருக்குது? உனக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்குது? எனக்கு வந்து சிம்பிளாக ஏதாவது சாப்பிட்டா போதும். உனக்கு சிம்பிளானா பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கோ. சிம்பிளானா எல்எஃப்சியிலேருந்து ஆர்டர் பண்ணுவா இல்லை மீட் அனிட்டா? எல்எஃப்சி ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆள் வந்து, சாரி, ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாளாக கேட்டுருக்காங்க, சப்ஸ்கிரைபர் தானே, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எல்எஃப்சி எப்படியாவது போட்டுருங்கயா அப்படின்னு. எல்எஃப்சியில் என்னெல்லாம் வெரைட்டி இருக்குன்னு போட்டிருக்காங்க பாரு. எல்எஃப்சியில் வந்து இப்போ நான் எல்எஃப்சி ஓப்பன் பண்ணுறேன். எல்எஃப்சி ஓப்பன் பண்ணும்போது பர்கர்ஸ், சிக்கன் நக்கெட்ஸ், கோல்ட் காஃபி, இங்கிலீஷ் சாண்ட்விச், ஃபலூடா, ஃபீட் கிரில், ஓகே, ஃபீட் கபாப்ஸ் அண்ட் பார்பிக்யூ, ஃபீட் ஷவர்மா அண்ட் குப்பூஸ், ஃபியரி சிக்கன், ஃபிஷ் ஃபிங்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃபியூஷன் பர்கர், ஜூஸஸ், க்ரஷஸ் இருக்குது, குல்ஃபி, லஸ்ஸி, லைம், மயோனிஸ் அண்ட் சீஸ், மாக்டெயில்ஸ், மொஜிட்டோ, நோ சுகர் வாட்டர் ஐஸ். அப்படின்னா நோ சுகர் வாட்டர் ஐஸா? ப்ரோட்டீன், சாஃப்ட் ட்ரிங்க், ஸ்பெஷல் மாக்டெயில்ஸ் வித் ஐஸ், வித் க்ரீம், வித் ஐஸ் க்ரீம், ராப் சிங்கர் ஃபயரிங். இதில் எது சாப்பிட்றது எனக்கு சத்தியமாக கன்ஃபியூஷனில் இருக்குது. உனக்கு என்னடா சாப்பிடணும்? ஃபேரி சிக்கன். ஃபேரி சிக்கன்னா அந்த கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குமா? அதுவா ஓகே. சிக்கன் ஹாட் ஷாட் போன்லெஸ், பிக் ஷாட் பக்கெட் சிக்கன், பிக் ஷாட் பண்ணுவோமா, பக்கெட் சிக்கன் 4 பீஸ் இருக்கும். ஸோ ஆஃப்டர் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் வந்து நாங்கள் வந்து சிக்கன் பிக் ஷாட் பக்கெட் சிக்கன் 4 பீசஸ் ஆர்டர் பண்ணலான் இருக்கோம்.
ரேட் வந்து 303 rupees கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்படி கிளிக் பண்ணி கார்ட்டில் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு வேறு எதாவது பார்ப்போம்டா. வேற உனக்கு எனக்கு சிம்பிளாக போதும் வச்சு, நான் சாப்பிட்டு தான் வந்தேன் இப்போ ரெடியா. அடா பாரு மனுஷனா நீ எல்லாம். டேய் நீ வந்து எப்போ வருவ, லேட் பண்ணிட்டேன் ஒரு மணி நேரம், அப்புறம் வந்து பசிக்கும் சாப்பிடாம இருக்க முடியாது, அதனால சரி ஓகே பயபுள்ள ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துருக்கா. நான் இருந்தாலும் எல்எஃப்சியில் வந்து நம்ம ஒருத்தர் யார் அது பேர் ஞாபகம் இல்லை, லிஜோவா லிஜோன்னு யாரோ ஒருத்தர் எல்எஃப்சி பண்ணுங்க எல்எஃப்சி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார் தொடர்ந்து. ஸோ அதனால தான் இன்றைக்கி எல்எஃப்சி. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஐடியாவே இல்லை சுத்தமாட்டு. இவன் வந்து மீட் அண்ட் ஈட்டில் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணலாமா, என்ன பிரியாணி, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேர் சொன்னேன், ஏதோ ஒரு பிரியாணி. சரி ஆக்சுவலாக ஸ்விக்கி போல் தான், இங்கே பாரு மீட் அண்ட் ஈட்டுக்குள்ளே நான் இப்போ அங்கே எல்எஃப்சியில் கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதாவது ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மீட் அண்ட் ஈட் கிளிக் பண்ணும்போது அது கேட்குது ஆல்ரெடி எல்எஃப்சியில் இருக்குது, அதை கிளியர் பண்ணிட்டு திரும்ப வந்து மீட் அண்ட் ஈட்லேருந்து வாங்கணுமா அப்படின்னு. ஸோ ஸ்விக்கி மாதிரி தான் அட் அ டைம் ஒரு கடையிலேருந்து தான் வாங்க முடியும். ஸோ எல்எஃப்சியிலேருந்து தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன், இல்லாட்டா திரும்ப ரெண்டாவது ஆர்டர் போடணும் அப்படிதானே, ரெண்டும் தனித்தனியாக ஆர்டர் பண்ணணும். ஸோ எல்எஃப்சிக்குள்ளால் வந்து அவ்வளோ தூரத்து க்ரஷர்ஸ் எவ்வளோ எப்படி கொண்டுறாங்கன்னுள்ளதை ட்ரை பண்ணி பார்ப்போமா. ம் க்ரஷர்ஸில் 3 crusher 90 rupees இருக்குது, அதுதான் 3 crusher சாக்லேட் இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, பட்டர் ஸ்காட்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போட்டுருவோமா? போட்டுருவோம், மூணு பேர் கரெக்டாக இருக்கு. சரி வேறு ரேப் ஒன்று சொல்லிடுவோமா. ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து இதில் டைரெக்ட் ஆட் பண்ண முடியாது, நீங்கள் கார்ட்டுக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் அடுத்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 3 crusher இருக்குது, மூணெனும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு குவான்டிட்டி, அப்புறம் சீஸ் சிக்கன் கறி ரேப்பில் வந்து 3 சொல்கிறோம், இதில் வந்து ஆல்ரெடி 4 piece இருக்கனால ஒன்று தான் சொல்லியிருக்கோம். ஸோ வேறு கொஞ்சம் கூட ரிசர்ச் பண்ணுவோம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து எக்ஸ்ட்ராவாக ஃப்ரூட் சாலடும் ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ ஆடட் டு த கார்ட். ஸோ கார்ட்டில் இப்போ 4 இருக்குது. ஸோ இவ்வளோதான் சாப்பிட்டு பார்ப்போம், எல்எஃப்சியில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எஸ் ஓகே கார்ட், இப்போ கார்ட்டுக்குள்ளே போயிட்டேன். சிக்கன் பிக் ஷாட் பக்கெட் வந்து 4 piece 1, அப்புறம் 3 crusher 1, சீசி சிக்கன் கறி ரேப் வந்து 3, அப்புறம் ஃப்ரூட் சாலட் வந்து 1 போட்டிருக்கோம். ஸோ சப்டோட்டல் வந்து 864. ஸோ செக் அவுட் பண்ணுவோம். பிக்கப்பா டெலிவரியா? டெலிவரி. ஸோ ரெண்டு சர்வீஸ் மெத்தட் கேட்குது, எதர் பிக்கப் வேணுமா இல்லை டெலிவரி வேணுமான்னு. ஸோ டெலிவரி கொடுக்குறேன். இது வந்து நம்ம போய் அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம போய் பிக் பண்ணி வைக்கிறோம், பிக்கப் பண்ணணும். ஸோ டெலிவரி அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ ஓகே கொடுத்துட்டேன். ஸோ கண்டினியூ இங்கேவா. ஸோ செலக்ட் பேமெண்ட்னு கேட்குது, பேமெண்ட் கேட்போம். பே அப்போன் டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. ப்ளீஸ் வெயிட் வைல் வி ப்ராசஸ் த ஆர்டர். ஆர்டர் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகியாச்சு, கரெக்டாக வந்து 2:00 பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஆர்டர். ஸோ எப்போ வருதுன்னு தெரில, இது வந்து அந்த எம் ஷாப் ஓனருக்கோ இல்லை எல்எஃப்சி ஓனருக்கோ யாருக்குமே தெரியாது நாங்கள் இப்படி பண்ணுறது. ஸோ எப்படி வருது, ஏன்னா மார்த்தாண்டத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டுறதுக்கு எப்படி கொண்டுறாங்கன்னு தெரில. க்ரஷர்ஸு, ஐஸ்கிரீம்மு இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஃப்ரூட் சாலட் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி என்ன சுச்சுவேஷனில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கரெக்டாக மணி இப்போ வந்து 2:35 ஆகுது, 2 மணிக்கு நம்ம ஆர்டர் போட்டோம். இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அவர் டெலிவரி பர்சன் இஸ் ஆன் த வே டு டெலிவரி யுவர் ஆர்டர் அப்படின்ட்டு. ஸோ எப்படி அங்கேருந்து இங்கே வரும்போது ஒரு 1:30 ஆகும்ல. ஸோ 3 மணிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ணி பார்ப்போம், ட்ராக்கிங் இருக்கான்னு பார்ப்போம். ட்ராக்கிங் இல்லை ஆர்டர். ஆக்சுவலாக இந்த ஆப்பில் வந்து இப்போ தானே இது பண்ணியிருக்காங்க, ஸோ அதில் வந்து ஆர்டர் ட்ராக் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ பார்ப்போம் எப்படி வருது. ஹலோ, எம் ஷாப்ல இருந்தா சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், வந்தீங்களா? தக்கல்ல. சரி ஓகே, அகெயின் ஒரு கால் வருது, பாப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஹலோ, வந்தீங்களா? சரி சரி ஓகே ஓகே, வாங்கிட்டு வந்துருவோமா. சமக்கில வந்து கீழே வந்தாச்சு, ஃப்ரூட் சாலட் ஓப்பன் பண்ணிடுவோமா?
உருகிடுச்சோ இல்லை இப்படி தான் இருக்கா இது ஃப்ரூட் சாலட் தானே ஃபஸ்ட்டு ஸ்பூன் இருக்கா என்ன அது என்ன டேய் மூணு நான் ஆர்டர் பண்ணேன் இல்லை என்ன ஆர்டர் பண்ணேன் அதான் ஃப்ரூட் சாலட் அப்போ இது இது ஒன்று தான் வந்துருக்கு நீ மொத்தம் மூணு நான் தனித்தனியாக தான் ஆர்டர் பண்ணணும்னு ஃப்ரூட் சாலட் ஒன்று த்ரீ க்ரஷர் இதுதான் த்ரீ க்ரஷர் அடா பாவியலா இதுதான் குவான்டிட்டி ஒன்று ஓ ஆக்சுவலாக அந்த டிஸ்பிளே பிக்சரில் வந்து த்ரீ க்ரஷர்னு போட்டு மூணு கப்பாக போட்டிருந்தாங்க நான் த்ரீன்னு த்ரீன்னு நினச்சிட்டோம் ஆக்சுவலாக த்ரீ மிக்சட்னு தெரியல ஓ இதுதான் ஃப்ரூட் சாலட் ஃப்ரூட் சாலட் ஒன்று தான் சொன்னோம் ஆமாம் ஓ ரைட் 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 அண்ணா உருகிடுச்சா கொஞ்சம் உருகிடு இங்கே இவ்வளோ தூரம் ட்ராவல் இல்லை யா எப்படியும் பைக்கில் வச்சு கொண்டு வந்திருப்பான் ஆக்சுவலாக ஸ்விக்கிலெலாம் வந்து லோக்கலாக ஃப்ரீசர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க உருவாகம் இருக்கிறதுக்கு இங்கே அது இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா புதுசாக வந்திருக்கிறதுனால ஸோ இதோட எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் பிரிச்சு நமக்கா அப்புறமா இங்கேருந்து பில்லு பில்லு பேக்கிங் பாருங்கள் எல்எஃப்சி நல்லாயிருக்கு வரிசையாக வந்துட்டுருக்கு தெரியலையே இது சிக்கன் ராப்னு நினைக்கிறேன் கரெக்ட் எஸ் சிக்கன் ராப்பு மொத்தம் மூணு ஆர்டர் பண்ணியிருந்தோம் இங்கே பாருங்கள் நல்லாயிருக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க சாஸு அப்புறம் அந்த பேக்கிங் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு பேக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு இம்ப்ரெஸ்ட் இம்ப்ரெஸ்ட் பை பேக்கிங் எல்எஃப்சி இது என்னது இதுதான் அந்த சிக்கன் இதுன்னு நினைக்கிறேன் சூடாக தான் இருக்குது சுட சுட போட்டு கொண்டு வந்துருக்காங்களா எஸ் வா வர்றா பேக்கிங் வர்றா மயோனைஸ் ரெண்டு மயோனைஸ் வச்சுருக்காங்க ஸோ சாஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு சாஸ் செம்ம மனோ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பீஸ் வச்சுருக்காங்க ரெண்டு கூலான சம்பவம் வந்துருக்கு அதாவது வந்து இது வந்து த்ரீ க்ரஷர்ஸு இது வந்து ஃப்ரூட் சாலடு ஸோ குவான்டிட்டி நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு நார்மலான ஒரு கப்பில் நம்ம ஊற்றி பார்த்துருவோம் பத்தாவது நினைக்கிறேன் ஓகே அதிகம் ஊற்றிட்டேன்டா உனக்கு அதிகம் ஊற்றிட்டியா ஓகே ஸோ ரெண்டு கப்லையும் நம்ம ஊற்றிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் போல் வருது ஒரு முக்கால்வாசி ஃபுல் ஆகுது அந்த அளவுக்கு குவான்டிட்டியில் வச்சுருக்காங்க இது ஆக்சுவலாக டெசி குப்பான் இருக்குது பட் எல்எஃப்சியில் இருந்தால் நம்ம இது பண்ணோம் ரெண்டுமே ஒரே இதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படி தானே ரெண்டும் ஒரே இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் காம்ப்ளெக்ஸில் காம்ப்ளெக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் ஃப்ரூட் சாலடும் அதே மாதிரி தான் ஸோ மார்த்தாண்டத்துலேருந்து வந்தனால கொஞ்சம் குளுகுலாயிட்டோ ஆனால் அதே இது மெயின்டைன் ஆகிருக்கு அந்த கூல்னஸ் வந்து இன்னும் இருக்குது அப்படியே இருக்குது ஸோ ஆக்சுவலாக இது சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்பூன் வைக்கல அவங்க ஸோ வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸ்பூனு ஸோ டேஸ்ட் இதில் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஏன்னா வந்து இது உருகிரும் அதனால இதை நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி தான் ஆனால் அதை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஆனால் வந்து உருகிட்டே போகிறனால நம்ம இதே ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம் ஃபினிஷ் பண்ணிடுவோம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேலே போட்டிருக்காங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது உண்மையிலே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன் ஆனால் ஒரே ஒரு இது என்னென்னா கொஞ்சம் கூல்னஸ் வந்து இதாகிடுச்சு கொஞ்சம் அந்த கட்டி வந்து கொஞ்சம் டப்புன்னு நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியே வச்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி இருக்குது ஒரு 75% கூலிங்கில் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு கூலிங் இருக்குது இந்த இவ்வளோ ஐஸ்கிரீம் இருக்குது பட் இவ்வளோ இடம் ஐஸ்கிரீமாக இருக்குது இன்னும் இருக்குது கிட்டத்தட்ட கரெக்டாக மார்த்தாண்டத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து 11 kilometers ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஓகே தான் ஓகேன்னு தான் தோணுது பட்டு புதுசாக லான்ச் பண்ணியிருக்கனால அவங்க வந்து இன்னும் வந்து அதை டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம ஃபீட்பேக்கும் கேட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைங்க அதை பாசிட்டிவ் எடுத்துப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் பார்ப்போம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடுமாச்சி உள்ளே இருக்கு பாரு உள்ளே போடு அப்படி எடு அப்படி எடு மக்களே வந்து ஃப்ரூட் சாலட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து உள்ள சூப்பராக போட்டிருக்காங்க வாவ் நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்கடா ஆனால் இந்த ஸ்பூனில் ஃப்ரூட்ஸ் ஒன்றும் வரமாட்டேங்குது மச்சி வர்றதை எடுத்து சாப்பிடு
மேலால் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, உள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஐஸ்கிரீமோட சேர்ந்து மிங்கிள் ஆகி சூப்பராக இருக்குது. உண்மையில் வேற லெவல், எனக்கு உண்மையில் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃப்ரூட்ஸ் சாலட். தயவு செய்து கண்டிப்பாக டெசிகுப்பா எங்கே இருக்குன்னு தெரியலையே, எல்எஃப்சி பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தனால் தயவுசெய்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃப்ரூட் சாலட். இந்த ஃப்ரூட் சாலடோட ரேட் வந்து வெறும் 60 ரூபா தான். உண்மையிலே ஷாக் ஆகிடுச்சு, 60 ரூபா தான். நான் இப்போ தான் மொபைல் ஓப்பன் பண்ணாது, எனக்கு மறந்துடுச்சு எவ்வளோ ரூபா அப்படின்ட்டு. ஆனால் 60 ரூபா தான், உண்மையிலே சீப்பு பெஸ்ட்டு. இவ்வளோ ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். கரெக்டு தானே? 60 ரூபாய்க்கு சூப்பர் மக்களே, ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க, ஐஸ்கிரீமு அப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பர் அல்டிமேட் குவாண்டிட்டி, திருப்திகரமான ஒரு குவான்டிட்டி. இது ஒரு செயின் பிராண்ட் நே, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கோவா, தமிழ்நாடு, யூஏஇ வரைக்கும் இருக்குது. இது வந்து சிக்கன் பிக் ஷாட் அப்படின்னு ஒரு பேர் போட்டிருக்காங்க. இது பக்கெட் சிக்கன். ஸோ பெரிய பீஸ், சின்ன பீஸும் இருந்துச்சு அதில், பெரிய பீஸ். நீங்களும் தாராளமாக போய் எம் ஷாப்பில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து உண்மையில் சுட சுட தான் இருக்குது, நல்லா சூடாக தான் இருக்குது. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணலாமா? ஆமாம், அப்படியே மைனஸ் தொட்டு நான் லெக் பீஸ் ட்ரை பண்ணலான் இருக்கேன். மேலே கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக ஏதோ போட்டிருக்காங்கடா. மிளகா பொடியா? மிளகா பொடி தான், மிளகா பொடி ஏதோ மிக்ஸ் பண்ணி வேறே ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணியிருக்காங்க, அது அந்த ஸ்பைசினஸ் இன்னும் கொஞ்சம் கொடுக்குது. பட் ஸ்பைசினஸ் நார்மலாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. அப்படி மயனஸில் அப்படி பண்ணி ஆக்சுவலாக வந்து நம்ம ஊரில் வந்து சிக்கன் ஃப்ரையே சாப்பிட்டு பழகணும். நமக்கு வந்து இந்த இந்த கிறிஸ்பியான சிக்கன் சாப்பிடும்போது வந்து சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் எல்எஃப்சி உண்மையில் ஒர்த்தாக தான் இருக்குது. கிறிஸ்பி சிக்கனில் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது, டேஸ்ட்ஃபுல்லாக தான் இருக்குது. குவான்டிட்டி வைஸும் நல்லா இருக்கு, குவான்டிட்டி வைஸ் நல்லா இருக்குது. இதோட நாலு டிஷ் வச்சுருக்கான், 4 பீஸு. ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 303 ரூபா நம்ம எம் ஷாப்பில். பெரிய பீஸ் இவன் எடுத்துருக்காங்களா? இந்த பீஸ், ரெண்டு பெரிய பீஸு, இதுவும் ஒரு அளவு மீடியம் பீஸு. இது வந்து இது ஒன்று தான் சின்ன பீஸ், லெக் பீஸு, அதனால லெக் பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ மக்களை வந்து கிறிஸ்பி சிக்கன் வந்து வேறு லெவல், பக்கா கேட்டிங்களா? குவான்டிட்டி வைஸும் சரி, சாப்பிட்றதுக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்து. அடுத்ததுதான் வந்து ரேப் ஐட்டம். மச்சி, இது என்ன ராப்பு? இது சிக்கன் கறி ராப். நாங்கள் ஆல்ரெடி வந்து ராப் ட்ரை பண்ணியிருக்கோம் பப்பிள்ஸ் பர்கர்ஸில், அது வந்து சின்ன சைஸாக இருந்தது. இவ்வளோ பெருசாக இருக்குது, சிக்கன் சீசி ராப்னு நினைக்கிறேன். சிக்கன் சீசி ராப், இது என்ன கறி ராப்பா? கறி ராப்னு போட்டிருக்காங்க, ஆனால் சும்மா பெருசாக இருக்குது. கண்டிப்பாக இது இவ்வளோ பெருசாக இருந்தால் ரெண்டு தான் வாங்கியிருப்போம். பேக்கிங் எல்லாம் நல்லா இருக்குது, சூடு அப்படியே இருக்குது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பயங்கர சீஸாக இருக்குது பாருங்க. ஆனால் இந்த இதுக்கெல்லாம் நான் ஒரு பெரிய ஃபேன் கிடையாது, பட் ஸ்டில் வந்து சாப்பிடலாம். லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பசியில் இருக்கும்போது வந்து எனக்கு இது கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவேன். இப்போ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இதை சாப்பிட்றதுனால கொஞ்சம் தடுமாற்றமாக தான் உள்ள போகுது. ஸோ ஆக்சுவலாக வந்து டோட்டலாக வந்து 946 ருபீஸ் ஆச்சு இவ்வளோ வாங்குறதுக்கு. ஒன்றுக்கும் நான் ரேட்டு வாசிச்சிட்றேன் அப்படியே எம் ஷாப்லேயே, அதில் க்ளீனாக போட்டிருக்காங்க. சிக்கன் பிக் ஷாட் பக்கெட் சிக்கன் 4 பீசஸ் வந்து 303 ரூபா. அந்த 3 க்ரஷர்ஸ் வந்து 90 ரூபா. அது ஆக்சுவலி வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, டிஸ்பிளே பிக்சரில் வந்து 3 இதில் இருக்கிறது மாதிரி போட்டிருக்காங்க. நான் நினச்சேன் 3 கப்பாக கொடுப்பாங்களா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஒவ்வொன்றும் 30 ருபீஸ் வச்சுன்னு நினச்சேன். பட் வந்து மிக்சடாக இருந்துச்சு, ஒரே பாக்ஸில் தான் இருந்துச்சு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 90 ரூபா ஒரு குவான்டிட்டி. அப்புறம் வந்து சீஸ் சிக்கன் கறி ஃப்ராப் வந்து 3 ஒன்று வாங்கினோம், அது 411 ரூபா. ஃப்ரூட் சாலட் வந்து 1.60 ரூபா, அல்டிமேட் வேறு லெவல். உண்மையில் ரொம்ப பிடிச்சிருந்து. ஆக்சுவலாக டெலிவரி சார்ஜ் வந்து 85 ரூபா, 85 ரூபா. நான் மார்த்தாண்டத்துலேருந்து தக்களை கொண்டு வர்றதுக்கு 85 ரூபா, ஓகே. அப்புறம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எனக்கு ஏற்கனவே 3 ரூபா இருந்துச்சு. ஸோ அதனால் மொத்தம் வந்து 946 ரூபா. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நான் 946 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன்.
ஸோ எனக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 17 ரூபா இருக்குது ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் மட்டும் வந்தது, இது நான் அடுத்த ஆர்டரில் 17 ரூபா எனக்கு மைனஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு 100 ருபீஸ், அதாவது 100 ருபீஸ்னால் 100 பாயிண்ட்ஸ், 17 ருபீஸ்னால் 17 ரிவார்ட் பாயிண்ட்ஸ், அதுதான் அப்படி தான் கணக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகே தான். அந்த டிஸ்பிளே பிக்சரில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் மாற்றிருந்தாங்க, மாற்றினாங்கன்னா கரெக்டாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ஒரு இதுக்கு மட்டும் 3 க்ரஷர்ஸ் இருக்கிறது. மற்ற மாதிரி வந்து 2 o'clock நான் டெலிவரி இதை பற்றி சொல்லிடுறேன். 2 o'clock கரெக்டாக ஆர்டர் பண்ணேன், 2:30 கரெக்டாக ஒரு கால் வந்துச்சு இப்படி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2:50 இங்கே வந்தப்புறம் ஒரு கால் வந்துச்சு. ஸோ மொத்தமாக 2 கால் வந்துச்சு. ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாம் ஒரு 20 மினிட்ஸ் வச்சாலும் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ், 25 மினிட்ஸ், ஒரு 2:25 கரெக்டு தான். அவங்க 2:30 கரெக்டாக கால் பண்ணியிருக்காங்க, 2:30 போல் கால் பண்ணியிருக்காங்க. கொண்டுறதுக்கு ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வந்து கொண்டுறணுன்னா ஒரு 1/2 மணிக்கூர் அது ஆகும். எக்ஸாக்டாக ப்ராப்பராக கரெக்டாக பக்கம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஃபாஸ்ட் டெலிவரின்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். அங்கேருந்து தக்கலை கொண்டு வர 1 மணிக்கூரில். யூஸ்வலாக நாகர்கோயிலில் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் கூட இப்போ வந்து 40 மினிட்ஸ் கிட்ட ஆகுது, 40 to 50 மினிட்ஸ் கிட்ட ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது தெரில எப்படின்னு, நீங்கள் ஆர்டர் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து 1 hour கொண்டாந்துருக்காங்கன்னா உண்மையிலே வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஆப் ஓனருக்கோ இல்லை வந்து எல்எஃப்சி ஓனருக்கோ யாருக்குமே எதுவும் தெரியாது நாங்கள் எப்படி ரிவ்யூ பண்ணுறது. கண்டிப்பாக வந்து அந்த ஆப்போட ஓனர் வந்து ஸ்டார்ட் அப் இல்லை. ஸோ நம்மளால் என்ன சொல்கிறது, ஏற்கனவே நான் ஆர்டர் பண்ணி பார்த்து நல்லா இருந்ததுனால தான் இதை நம்ம எடுத்தோம், அவருக்கும் ஒரு புஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும், லைவ் ட்ராக்கிங் வந்து டெலிவரியோட லைவ் ட்ராக்கிங் வந்து கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு, ஆர்டர் வந்துட்டு இருக்குது, அப்புறம் டெலிவரி ஆனது, இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. மற்ற மாதிரி வந்து லைவ் ட்ராக்கிங் இந்த ஸ்விக்கி மாதிரியெல்லாம் இருக்கிறதுல லைவ் ட்ராக்கிங் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வந்து எங்கே வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி, ஏன்னா அன்னெசரியான 2-3 கால்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கரெக்டு தானே? கண்டிப்பாக அவங்க இங்கே வந்தாச்சு அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அது கண்டிப்பாக அவங்க வந்து ஃபியூச்சரில் ஃபர்தராக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஸ்டார்ட் அப் கம்பெனியானால கொஞ்சம் இது நம்ம ஊரில் இப்படி வந்து ஃபுட் டெலிவரி ஆப் வந்து இருக்கிறது வந்து ஸ்விக்கி சொமாட்டோ போல் பலதரப்பட்ட பெரிய பெரிய கம்பெனிஸ்னால புறக்கணிக்கப்பட்ட நம்ம ஏரியாவுக்கு வந்து எம் ஷாப் வந்து உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம் தான் நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் குலசேகரம் அங்கே இங்கே எல்லாம் டெலிவர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். குலசேகரம், நெய்யூர், நம்ம தக்கலை அந்த சைடு எல்லாமே வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம். எல்எஃப்சி வந்து பயங்கர திருப்திகரமாக இருந்தது, அதே போல் எம் ஷாப்பும் வந்து சூப்பர் சூப்பர் நல்லா கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள் எம் ஷாப்பு. மக்கள் நீங்களும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து பெய்ட் ரிவ்யூ எதுவும் கிடையாது, எங்களுக்கு உண்மையில தோணுனா தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். அவங்களும் வளர்ந்துட்டு போட்டேன், நம்ம வீடியோ பார்த்து 4 பேர் டவுன்லோட் பண்ணால் கூட நல்ல விஷயம் தானே. உண்மையில இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒர்த்தாக இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நம்ம தக்கையில் இருக்க மக்கள் வந்து நாகர்கோயில் ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு கால் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா சிலவங்க வந்து டெலிவரி கொடுக்குறாங்க, ஆனால் டெலிவரி சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட், சம் அமௌண்ட் ஒரு 200 அது பிரபு ஹோட்டலில் மட்டும் தான் கொடுக்குறாங்க, வேற எங்கே ஒன்று கொடுக்குற மாதிரி தெரியல. பிரபு ஹோட்டலில் மட்டும் தான் கொடுத்தாங்க, ஒனி வாங்கினாங்க 200 டெலிவரி சார்ஜ் வாங்கினாங்க. ஸோ ஆனால் அது வந்து மார்த்தாண்டத்தில் நீங்கள் வந்து 85 ருபீஸ் தான் டெலிவரி சார்ஜ் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து நல்ல விஷயம் தான். சர்க்கிள் சாம் சொன்ன போல் இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆப் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணிட்டு நீங்கள் ரிவ்யூவையும் கீழே சொல்லுங்கள். ஆமாம் கண்டிப்பாக. அதே மாதிரி எல்எஃப்சி வந்து என்னடா இவ்வளோ தூக்கி இவனை தூக்கி சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். உண்மையாக அங்கே டேஸ்ட் பண்ணவங்க இருந்தீங்கன்னா அங்கே அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் மக்கள் வந்து உண்மையாக நம்புகிறாங்க. ஸோ வந்து சைலண்டாக பார்த்துட்டு ஓடி போடுறீங்க நிறைய பேர். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறப்ப ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. என்ன சொல்கிறேன், ஆமாம் சைலண்ட் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. லைக்கும் போடாமல் கமெண்ட் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகிற அப்படியே ஓடிடுறீங்க. ஸோ அப்படி யாராவது இருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் மட்டும் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு போங்க, நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சஜெஸ்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஆப் வந்திருக்குன்னு உள்ளது எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. வேறு ஃபேஸ்புக்கில் இருக்கும், இன்ஸ்டாகிராமில் இருக்கும், அப்புறம் வேறு என்ன டெலிகிராமில் குரூப்பில் இருக்கும், வேறு என்ன வச்சு வேறு எல்லாத்துலேயும் என்ன எல்லாம் ஆப் சோசியல் இருந்தால் எல்லாத்துலேயுமே இருக்கும், எல்லாத்துலேயுமே லிங்க் தரோம், எல்லாத்துலேயுமே தட்டி விடுங்க, லைக்கு ஷேர் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்,
கன்னியாகுமரி வீடியோவாக தான் இருக்கும், மீது ஏதாவது ஒன்று ரெண்டு வீடியோ மட்டும் தான் வெளியே இருக்கும். அப்படி நாங்கள் வெளியே போனோம் அப்படின்னா இதுக்கு மேலே நாங்கள் பேச விரும்பலை. மறுபடியும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் பபாய் ஃப்ரம் சாம் அண்ட் ராம்.